எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய சனி பெயர்ச்சி, குருவுடைய பெயர்ச்சி, ராகுகேதுடைய பெயர்ச்சி, இது 2023 டு 24 25 26 இந்த காலகட்டங்களில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாத்தையுமே ஒரு ஓரளவு தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன்னா டெப்த்தாக வந்து வீடியோவில் நான் சொல்கிறேன், உங்களுக்கு வீடியோவில் தனித்தனியாக உங்களுக்கு செப்பரேட்டாக தெளிவாக திருமணம், நண்பர்கள், உறவுகள், அஷ்டமஸ்தானம், ஆயுள் ஸ்தானம், மாங்கல்ய ஸ்தானம், வாக்குஸ்தானம், முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், சுகஸ்தானம், விரயஸ்தானம், வெளிநாட்டு வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஸ்தானம், இப்படி எல்லாத்தையும் தெளிவாக நான் ஒரு மணி நேரம், ஒன்றரை மணி நேரம், ஒரு இதுக்குமே ஒரு ஒன்றரை மணி நேரம் அந்த ரேஞ்சுக்கு போயிடும். அது வந்து எப்பயுமே உங்களுக்கு யூஸாகவும் இருக்கும். அந்தமாரி வீடியோ நான் போடுறேன். ஆனால் இதில் ஷார்ட்டாக தான் சொல்ல போகிறேன் நிறைய விஷயங்களை. நீங்கள் இந்தந்த விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணுன்றத நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. இதில் முக்கியமாக உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தை எடுத்த உடனே சொல்லலாம்னு நினைக்கிறேன். மிக முக்கியமாக தலை வலிச்சுட்டே இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. முக்கியமாக புதன் செவ்வாயுடைய தன்மை வந்து நரம்பு சம்பந்தமான தொந்தரவு, உங்கள் தாய் தந்தைக்கு உடல் ஆரோக்கியம் சார்ந்த தொந்தரவு இருந்தால் உடனே செக்அப் பண்ணுங்கள். அவங்க கூட்டுப்போங்க, பிளட் ப்ரெஷரு, சுகர் எல்லாமே செக் பண்ணுங்கள். இதை அப்படியே பார்த்து கவனமாக இருக்கணும். அப்புறமேட்டு நம்ம சரியாக பார்த்துக்கலையே அப்படின்னு வருத்தப்படுறது எந்த வித யூஸும் கிடையாதுங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இது தான். இதை விட இம்பார்ட்டன்ட் விஷயம் எதுவுமே இல்லை. ஓகேங்களா? அப்பா அம்மா, சகோதர உறவுகளெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்கள். மிக முக்கியமாக பார்த்தீர்கள் என்றால், முதல் விஷயமே நீங்கள் வேலை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் இருக்கும்போது அதுக்கான கமிட்மெண்ட்டு உங்களுக்கு எவ்வளோ வருதோ அந்த கமிட்மெண்ட்டில் ஒரு 30% 40% கமிட்மெண்ட் வச்சுங்க. அதிகமான கமிட்மெண்ட்டை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். உதாரணமாக உங்களுக்கு மாதம் 100,000 வருதுன்னா 50,000 கமிட்மெண்ட் ஆகலாம். ஆனால் 100,000 to 1,10,000 அந்த ரேஞ்சுக்கு கமிட்மெண்ட் ஆகிட்டு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறது அந்தமாரி நிறைய சிக்கலில் லாக் ஆகாதீங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் செய்யக்கூடிய முதலீடு, ட்ரேடிங், இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடாதீங்க. ஏன்னா சனி ராகுவை பார்த்து செவ்வாய் அந்த இடத்துல கூடும்போது 8th house ஆயுள் ஸ்தானம், அஷ்டமஸ்தானம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனி இந்த பேட்டர்ன் எல்லாமே உங்களுக்கு ஒரு விராக்தியை ஏற்படுத்தி விடும். நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். நம்ம திரும்ப திரும்ப ஒரே சப்ஜெக்டை திரும்ப திரும்ப சொல்கிறோன்னா சில விஷயங்கள் மக்கள் மறந்து விடுகிறார்கள். சனி ராகுவை பார்க்கும்பொழுது பேராசையை தூண்டிவிட்டு மாட்ட வைப்பார். உதாரணமாக ஒரு பங்கு சந்தையில் 100,000 போட்டு 1 crore கூட எடுக்க வைத்து மீண்டும் 2 crore கடன் சுமையில் ஏற்படுத்தி விடுவார். ஏனென்றால் இது போன்ற ஆட்களை நான் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். அதனால்தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், எந்த ஒரு சிக்கலிலும் மாட்டிக்கொள்ளக்கூடாது. அதுக்கு தான், அதனால் வந்து ரிஸ்க்கு அதிகம் எடுக்காதீங்க. உங்களால் ட்ரேட் பண்ணி தான் ஆமாம், 10,000 வச்சு நீங்கள் அதை பல மடங்காக மாற்ற முடிஞ்சால் பண்ணுங்கள். இதே என் வாழ்க்கையில் 10,000 வச்சு பண்ண போகிறேன், இதுக்கப்புறம் அது ஜீரோ ஆனாலும் விட்டுருவாங்க, அதுக்கப்புறம் போக மாட்டேன் அந்த பக்கம். இல்லை அதை பற்றி நல்லா கற்றுக்கிட்டு ஒரு 2-3 கழிச்சு நான் பண்ணுவேன், எனக்கு நல்ல டைம் வர பார்த்து பண்ணுவேன். ஒரு ஜோசியர்கிட்ட போயிட்டு பார்ப்பேன், ஜாதகம் பார்ப்பேன், அவர் தான் தசாபுத்தி நடக்குது, இப்போ இது ஒர்க் அவுட் ஆகுமா, ஒர்க் அவுட் ஆகாதுன்னா கவனமாக இருப்பேன், அவ்வளோதான். நீங்கள் உங்கள் வீட்டு அருகே நல்ல ஜோசியர் இருப்பாங்க, குறைவான கட்டணத்தில் நல்லா பார்க்கக்கூடியவங்க இருப்பாங்க, பாருங்கள். எங்கிட்ட பார்க்க விரும்புனா வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, நான் எழுதிட்டு ஃபோனில் உங்களுக்கு சொல்கிறேன், விருப்பப்பட்டால் என்கிட்ட அனுப்புங்க. நீங்கள் உங்கள் வீட்டு அருகே இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜிட்டே பாருங்கள், நல்ல தெளிவாக உங்களுக்கு சொல்லக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. ஓகேங்களா? எந்த ஒரு சூழ்நிலையும் அவசரப்படாதீங்க. ட்ரேடிங் போன்ற விஷயங்கள் ஈடுபடுவது, பங்கு சந்தையில் பெரிய அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. ட்ரேடிங் பண்ணக்கூடாதுன்ற அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் ஷேர் வாங்க போகிறீங்க, போயிட்டு 1 crore தூக்கி மொத்தமாக போட்டுறாதீங்க. ஏன் கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி என்னுடைய நண்பர்கள்லாம் வந்து அந்த போன வருஷம் எண்டில் வந்து, அதாவது ஜனவரி மாதத்தில் வந்து, டிசம்பர் ஜனவரி இந்த டைமில் வந்து மொத்தமாக தூக்கி ஒரு 1 crore அந்த ரேஞ்சுக்கு போட்டாங்க. பார்த்தீங்கன்னா லாஸ் வந்து 20 lakh, 30 lakh, 40 lakh லாஸ் அப்படின்னு காட்டுது. ஆனால் பொறுமையாக இருந்திருந்தா இப்போ அது வந்து பெரிய லெவலில், அதுக்கப்புறம் ஒரு 6 months ஜூன் டு டிசம்பரில் பெரிய லெவலில் ரிகவரி ஆகிடுச்சு. பட் வந்து பாருங்கள், மக்கள் வந்து ஒரேடியாக மொத்தமாக போட்டாலும் அதுவும் தொந்தரவு தான். ட்ரேடிங் எப்படி தொந்தரவோ அதேமாதிரி ஷேர் மார்க்கெட்டில் மொத்தமாக தூக்கி எல்லா தீட்டி கடாசுறதும் தொந்தரவு. பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெஸ்ட்டு ஐடியா, நீங்கள் 1 crore வச்சுருக்கீங்களா, 1 crore வச்சுருக்கு தான் ஐடியா சொல்கிறேன். இப்போ இதைத்தின்னு போயிட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு, அது எஃப்டியாக இருக்கலாம், ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் ரெண்டல் இன்கம் கொடுக்குறதா இருக்கலாம், ரொம்ப பாதுகாப்பான நிறைய இருக்குது, பாரத் பாண்டு, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுமாதிரி இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து வரக்கூடிய லாபத்தை நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது 1 crore வச்சுருக்கவங்களுக்கும் சரி, ஒரு 10 lakh இருந்தாலும் சரி, அது எவ்வளோ இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வாங்குங்க, கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடு பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம ஜாதகத்துக்கு பணம் அக்கௌண்ட்டில் இருந்தாலும் கரைஞ்சிடுவோன்ற மாதிரி ரூல்லாம் இருக்கும். சில பேருக்கு எவ்வளோ பணம் வந்தாலும் தங்காது. அவங்க பார்த்தீங்கன்னா மாதம் 20 lakh சம்பாதிக்கிறவங்களும் இருப்பாங்க,
பார்த்தீங்கன்னா பணம் தங்காது. அந்தமாரி இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்தமாரி பாதுகாப்பற்ற விஷயங்களில் ஈடுபட வேண்டாம். அதேமாரி ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம், உடல் ஆரோக்கியத்தில் தலைவலி எடுப்பு, தலை சம்பந்தமான விஷயங்கள், முதுகுவலி சம்பந்தமான விஷயங்கள், குடல்வால் வயிறு சம்பந்தமான விஷயங்கள், இதெல்லாம் கவனமாக வச்சுக்கணும். அப்புறம் கால் பகுதி, இந்த மூணு விஷயங்களில் கவனம் தேவை. பாதம், வயிறு சம்பந்தமான விஷயம், தலை. முக்கியமாக வந்து ஒருத்தவங்களுக்கு நியூரோ ப்ராப்ளம் இருக்குன்னா அது வீட்டில் இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்காக இருந்தாலும் சரி, உடனே கூப்பிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னவோ அதை போய் கண்டினியூவாக பார்த்துட்டே இருக்கணும். ஏன்னா அது மூணு மாதத்துக்கு அப்புறம் ஐயோ அதை விட்டுட்டோமே, இதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு வருத்தப்படுறது எந்த வித பயனுமே கிடையாதுங்க. அது நமக்கு வழி இருக்கும் தான், நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். அது அப்பாவா அம்மாவா அண்ணனோ சகோதர உறவுகோ சித்தப்பா பெருப்பா நம்ம கூடவே இருக்கக்கூடிய ஒரு உறவு நண்பர்கள் யாராக இருந்தாலும் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் அவங்கள கவனிச்சிக்க பார்த்துக்குங்க. ரொம்ப அதுக்காக ஒரு நபர்கிட்ட சொல்லி இவங்க இவங்களை பார்த்துக்குங்கன்னு சொல்ல கூட ஒரு ஆள் நியமிக்கிறது கூட தப்பு இல்லை. சில பேர் பார்த்துக்க முடியாமல் இருக்கிறாங்களே அவங்களுக்கு சொல்கிறேன் நான், லேடிஸாக இருந்தால் லேடிஸு, ஜென்ஸாக இருந்தால் ஜென்ஸு, நியமித்து அவங்கள பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கிறது நல்லது. ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது கடன் சம்மந்தமான விஷயங்களை கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க. சனி இங்கே ராகுவை பார்க்கும்போது பெரிய அளவில் நமக்கு வட்டி கொடுக்குற மாதிரி கிடைக்கும், தெரிகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வட்டின்றது கிடைக்காது, அசலே திரும்ப வராத நிலையை கொடுக்கும். அந்த மாதிரி டென்ஷன்லாம் கொடுக்கும். இனி வரக்கூடிய காலத்தில் இதுக்கு முன்னாடி கொடுத்துருப்பீங்க, அதெல்லாம் வந்துடும். ஆனால் நிரும்பியும் கொடுத்துடாதீங்க, அந்த வருதுன்னு சொல்லிட்டு வாங்கி வேறு ஒருத்தர் கொடுத்துடாதீங்க, அப்படி பண்ணிடாதீங்கன்றேன். சனி ராகுவை பார்க்கும்போது கொடுக்க வைக்கும், தேவையில்லாமல் இன்னொரு புது ஆள்கிட்ட கொடுக்க வைக்கும், அந்தமாரி பண்ணாதீங்க. மிக முக்கியமாக இன்னொரு விஷயம், கடன் கொடுக்கறதுலையும் வாங்கறதுலையும் கவனமாக இருக்கணும், குடும்பத்தை கவனிக்கணும். நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையும் குடும்பத்தை சகோதரரை நீங்கள் வெறுக்கிறீங்கன்னா செவ்வாயுடைய தாக்கத்தை பிடிச்சிக்கும், மூத்த சகோதரரை வெறுக்கிறீங்கன்னா சனியுடைய தாக்கத்தை பிடிச்சிக்கும், அம்மா வெறுத்தா சந்திரனுடைய தாக்கம், தந்தையை வெறுத்தா சூரியனுடைய தாக்கம். ஸோ நவகிரகங்களுடைய பிடி எப்பயுமே வெறுப்பை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டாம். அப்புறம் நண்பர்கள் உறவினர்கள் அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ணுங்க, அதுக்காக கடன் வாங்கி கடன் கொடுக்காதீங்க, அது டோட்டலாக வேஸ்ட். உங்கள் அக்கௌண்ட்டில் உங்கள் அக்கௌண்ட்டில் 100,000 இருக்குது, 50,000 கேட்குறாங்கன்னா அவங்க திருப்பி கொடுத்துருவாங்கன்னு நல்லா தெரியுது, கொடுங்க. ஆனால் வந்து அதை மீறி வேற இடத்துல வாங்கி கொடுக்குறது, ஃபுல்லாக தொடச்சி கொடுத்துட்டு உங்களுக்கு இல்லாமல் இருக்கிறது, அந்தமாரிலாம் நீங்கள் பண்ணுவீங்க, பண்ண தோணும், அதெல்லாம் வேணாம். சுத்தமாக அக்கௌண்ட் பணம் இல்லைன்னு சொல்லுங்கள், அவங்க முறைச்சிக்கிட்டாலும் அந்த ஒரு டைமோட முடிஞ்சிடும், கொடுத்துட்டு வாங்க முடியாமல் அது இன்னும் பல பிரச்சனையை கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமாக, வாக்கு கொடுத்துடாதீங்க யார்ட்டையும், நண்பா நாளைக்கு உனக்கு நான் பணம் வாங்கி கொடுத்துட்றேன், நண்பா நாளைக்கு உனக்கு அந்த வேலை வாங்கி கொடுக்குறது என்னோடய பொறுப்பு, நாளைக்கு நண்பா உனக்கு வெளிநாட்டில் உனக்கு கூட்டிட்டு போகிறேன், நான் உனக்கு இங்கே அந்த ஒர்க்கை நான் பண்ணி கொடுத்துட்றேன், இந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துட்றேன், இந்த வேலையை வாங்கி கொடுத்துட்றேன், இந்த கவர்மெண்ட் ஜாப் வாங்கி கொடுத்துட்றேன், இந்த வேலையை செஞ்சு கொடுக்குறேன். அது உங்கள் சித்தப்பா அம்மா அண்ணன் சகோதர உறவுகள் யாருக்கும் உறவுகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், கூட படித்தவங்களாக இருக்கலாம், யாரானா இருக்கலாம், அவங்களெலாம் வாக்கு கொடுத்துறாதீங்க, நான் செஞ்சு தரேன் அதை செஞ்சு தரேன் அதெல்லாம் எதுவும் சொல்லவே சொல்லாதீங்க. அது உங்களுக்கு ஆப்போசிட்டாக ரியாக்ஷனை கொடுக்கும். இது மிக மிக முக்கியம். அது அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம், தீய எண்ணம் கொண்ட மனிதர்கள். இது வந்து ராகு, சனி ராகு பார்க்கறதில்ல, எப்பயுமே வந்து சனி ராகு பார்க்கும்போது தான் புதுசாக ஒரு நண்பர்கள் வருவாங்க, அந்த நண்பர்களால் நிறைய கெட்ட பழக்கத்தை நீங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்கும். தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களை தவிர்த்து கொள்ளுங்கள், இந்த நபர் சரியில்லைனா ஒதுங்கிக்கணும். அதேமாதிரி வாக்கு கொடுத்துறாதீங்க, நான் பண்ணி தரேன் செஞ்சு தரேன், கோச்சிப்பாங்க, வேணுமே கோவப்படுவாங்க, வேணுமே உங்களை வெறி கொளுத்துவாங்க, கோவத்தை உண்டு பண்ணுவாங்க. ஸோ அவாய்ட் பண்ணிக்கங்க, அவ்வளோதான், அவாய்ட் பண்ணிக்கங்க. எங்கேயும் வாக்கு கொடுத்துறாதீங்க, நான் பண்ணி தரேன், நான் யோசிச்சு சொல்கிறேன் நண்பா, என்னை நம்பி இருக்காதிங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷனை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயம் தீய மனிதர்கள் தீய எண்ணம் கொண்ட நபர்களிடம் கவனமாக இருக்கணும். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், காதல் திருமணம். காதல்ன்ற ஒரு விஷயம், அது காதல் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு அந்த சம்மந்தமான விஷயங்களில் ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு அது சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப அதிகமாக வெறுப்பையோ விராக்தியோ ஏற்படுத்தும் போது உங்களுக்கு சில சிரமங்களை உண்டாக்கும். ஏன்னா சுக்கரன் கேதுவுடைய காலில் உட்காந்துருக்கார், கேதுவுடைய வீட்டில் உட்காந்துருக்கிறார். ஓகேங்களா, சரி, கேது வந்து சுக்கரனுடைய வீட்டில் உட்காந்துருக்கார். அப்போ அங்கே உட்காந்துருக்கும் போது கேது கெடுக்கக்கூடியவர், சுக்கரன் பேராசையை தூண்டக்கூடியவர். கேது சுக்கரனுடைய டச் எப்பயுமே இருக்கும்போது எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக ஏற்படுத்தி சிக்கலில் சிக்க வச்சிடும். ஏன்னா கேது வந்து சுக்கரனுடைய வீட்டில் உட்காந்து அந்த கேது ராகுவை பார்க்கும். திருப்பி சுக்கரன் எப்படியும் ஒரு வருடம் ரெண்டு மூணு வருடத்தில் இப்போ நாலு டைம் மூணு டைம் சுற்றி வந்துடுவார். அப்போ சுற்றி வரும்போது இந்த டைமில் தேவையில்லாத உங்களுடைய காதலையோ காதலனோ நீங்கள் தேவையில்லாத விஷயங்களுக்கு அவங்க உறவினர்களிடம் பேச வைத்து தேவையில்லாத சிக்கல்களை ஏற்படுத்தும். மேக்ஸிமம் சரி வரலாம் கம்முனு ஒதுங்கிறது நல்லது. ஸோ மீண்டும் மீண்டும் அதை நினச்சி வருத்தப்படுறது, அதை பற்றி மற்றவங்கள்ட்ட பேசிகிட்டே இருக்கிறது, அது இன்னும் பல பேரை வந்து வெறுப்புணர்வை ஏற்படுத்தி விட்டுடும். மிக கவனம். அப்புறம் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை நீங்கள் நல்ல ஒரு ஜாதகத்தை தேர்வு செய்வது மிக முக்கியம். இங்கே மிக முக்கியமாக வந்து நீங்கள் வந்து நல்ல வசதி இருக்கணும், நல்ல
அழகு இருக்கணும், இந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்பெக்ட் இல்லாமல் நல்ல ஜாதகமாக இருக்கணும் அப்படின்றத தேர்வு செய்யுங்க. அவங்கள போய் அந்த பொண்ணு அந்த பையன் இருக்கக்கூடிய ஏரியாவில் நல்ல பேர் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா அதுதான் பெஸ்ட்டு ஆப்ஷன், ஓகேங்களா? அதை தாண்டி சொத்து இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஸோ இதை நீங்கள் மிக மிக கவனமாக எடுத்துக்கணும். ஏன்னா இங்கே வந்து திருமண வாழ்க்கைன்றது ஜாதகத்தில் ரெண்டு கலத்திர தோஷம், அஷ்டமஸ்தானம், ஆயுள்ஸ்தானம், மாங்கல்யஸ்தானம் இதெல்லாம் பலவீனமாக இருக்கக்கூடிய ஜாதகத்தை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பிரிவு இழப்பு வழி தாங்க முடியாமல் இருக்காங்க நிறைய பேரை பார்த்துட்ருக்கு, ஓகேங்களா? இந்த ஒரு புரிதல் மிக மிக அவசியம். அதுக்கடுத்தது நம்ம சொல்கிற விஷயங்கள் எல்லாமே காரகத்துவம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் சொல்லிட்டுருக்குறோம். டீட்டெயிலிங்காக சொல்கிறதுக்குலாம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகும். நம்ம அதுமாரி வீடியோஸை மிக விரைவிலே போட முயற்சி செய்கிறோம். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் விரும்பினால் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள். நீங்கள் ஏதாவது நன்கொடை செலுத்த விரும்பினால் இந்த நம்பருக்கு அழுத்தலாம். ஸோ இது வந்து கட்டாயம் எதுவும் இல்லை, விருப்பப்பட்டால் நீங்கள் அனுப்பலாம். ஸோ நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.